இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் முன்பாக செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் இந்த ஆட்கொணர்வு மனு நிலைக்கத்தக்கதா அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்ற விவாதம் முக்கியமாக எடுத்து வைக்கப்பட்டது. ஏனென்றால் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு நிலைக்கத்தக்கதல்ல, இதை விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்வைத்த போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும் என்று கூறியதால் ஆட்கொணர்வு மனு நிலைக்கத்தக்கதா என்ற விவாதத்தை முக்கியமாக எடுத்து வைத்தோம். இதுவரை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளில் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கும் தேதியில் ஏதாவது நீதிமன்றத்தினால் ஒருவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அந்த உத்தரவு சட்டவிரோதமாகவோ அல்லது ஒரு இயந்திரத்தனமாகவோ வழங்கப்பட்டிருந்தால் ஆட்கொணர்வு மனு நிலைக்கத்தக்கது என்ற சட்டத்தை எடுத்து சட்ட முன் தீர்ப்புகளை எடுத்து நாங்கள் வாதாடினோம். இரண்டாவதாக செந்தில் பாலாஜி அவர்களையே இந்த மருத்துவமனையில் இருக்கும் காலத்தினை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது கழித்து கொள்ள வேண்டுமா? அதாவது சட்டத்தின்படி முதல் 15 நாட்கள் மட்டும்தான் ஒருவரை போலீஸ் காவலில் எடுக்க முடியும். அப்படி என்றால் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காலத்தை கழித்து கொள்ள வேண்டுமா இல்லையா என்ற வாதம் வந்தது. அதற்கு உச்சநீதிமன்ற முன்தீர்ப்புகளை முன்காட்டி என்ன சூழ்நிலையிலும் அந்த 15 நாட்களை மீறி போலீஸ் காவல் தர முடியாது என்பதை எடுத்து வைத்தோம். அதற்கும் மேலாக இந்தியாவில் உள்ள இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மற்றும் ஜிஎஸ்டி ஆக்ட் ஆகிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி என்ற அதிகாரத்தை அந்தந்த சட்டமே கொடுத்திருக்கிறது. ஆனால் பாராளுமன்றம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை உருவாக்கும் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் என்று வரையறை செய்யவில்லை. அந்த காரணத்தின் அடிப்படையில் இந்தியாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அதிகாரிகளுக்கு பிஎம்எல்ஏ வழக்குகளை புலன் விசாரணை செய்யும் போது போலீஸ் காவலில் எடுக்க அதிகாரமே இல்லை என்ற வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அனைத்து வாதங்களுக்கும் இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் மதிப்பிற்குரிய திரு துஷார் மேத்தா அவர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதில் அளிப்பார். அன்றைக்கு பிறகு தீர்ப்புக்கு ஒத்திவைக்கப்படும். இதுதான் இன்றைக்கு பலமுறை எழுப்பப்பட்டு பலமுறை உச்சநீதிமன்றம் அந்த 15 நாட்களுக்கு பிறகு என்ன காரணம் கொண்டும் போலீஸ் காவலில் கொடுக்கக்கூடாது என்று தீர்ப்பு கூறுது. ஆமாம், பவரே அவங்க சில நேரத்தில் சிஆர்பிசி எங்களுக்கு பொருந்தாதுன்றாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போலீஸ் ஆஃபீஸருங்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் இல்லைங்கிறாங்க, சிஆர்பிசி பொருந்துங்கிறாங்க, பொருந்தாதுங்கிறாங்க. 1:58 PM 14 காலையில் கைது செய்யப்பட்டதாக காரணம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி அவர்களை அவர்கள் தரப்பு வாதத்தின் பிரகாரம் காலை 9:30 PM இரவு 11 மணி வரை வைத்து விசாரித்து அவரிடம் வாக்குமூலம் பெற்று கையொப்பமும் பெற்றுவிட்டார்கள். அதற்கு பிறகு 2 மணி வரை 11 மணியிலிருந்து விடியற்காலை 2 மணி வரை நள்ளிரவு 2 மணி வரை அவர்கள் செந்தில் பாலாஜியிடம் என்ன விசாரணை நடத்தினார்கள், அவர் எவ்வாறு கையாளப்பட்டார் என்பது குறித்து அமலாக்கத்துறை ஒரு இருட்டடிப்பு செய்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதனால்தான் இது இந்தியாவிலே இல்லாத வழக்கு.
இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு அதிகாரம் இல்ல, சுங்கத்துறையோ இது வந்து விசாரிக்கணும்னு சொல்லி இல்ல இல்ல அப்படி சொல்லல. அமலாக்கத்துறைக்கு போலீஸ் காவலில் எடுக்கவே அதிகாரம் இல்லைன்னு சொல்லு. ஆமாம், நிச்சயமாக அவர் துன்புறுத்தப்பட்டார், மோசமாக கையாளப்பட்டார். அவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க, அதை எல்லாத்தையும் சொல்லி எங்களுடைய வாதத்தின்படி அதுதான் ஏன்னா நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் இல்லைங்கிறாங்க. தாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை என்று அவர்களே சொல்லும்போது போலீஸ் காவலில் எடுக்க எப்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு.